ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ஹானஸ்ட் தீஃப் படத்தை பற்றி பார்க்க போகிறோம்

டாம் ஒரு எக்ஸ் மேரைன் இவர் பண்ண பெரிய தப்பே பேங்க்க கொள்ள அடிச்சது மட்டும்தான் அதுக்கு முன்னாடி இவர் மேல ஒரு ரெக்கார்ட் கூட இருந்ததுல டாம் தான் செஞ்ச தப்புக்கான பிரசன்ட் டைம் முடிச்சுட்டு மீதி காலங்கள ஆனியோட பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு முடிவு பண்றாரு டாம் பாத்தீங்கன்னா எஃபிஐக்கு கால் பண்ணி நான் தான் இன் அண்ட் அவுட் பேண்டட் நான் வந்து சரணடைய போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எஃபிஐக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்ததுனால இவர் சொல்ற விஷயத்த அவங்க நம்ப மறுக்கிறாங்க டாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த பேங்க்ஸ் எல்லாத்தையும் கொள்ளடிச்சாரு அப்படிங்கிறத அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது நான் கொள்ளையடிச்ச பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற டீடைல்ஸ் எஃபிஐ ஏஜென்ட்ஸான ஜான் நைவன்ஸ் ரேமன் ஹால் இவங்க ரெண்டு பேர்கிட்டயே சொல்றாரு இந்த ரெண்டு ஆபீசர்ஸும் பாத்தீங்கன்னா பணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பணத்தை அவங்களே வச்சுட்டு டாம கொண்டு கவர் அப் பண்றதுக்காக டாம் தங்கியிருந்த ஹோட்டலில் அவரை துப்பாக்கி முனையில நிறுத்திட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இந்த ரெண்டு ஆபிசர்ஸும் சென்ட் பண்ண சீனியர் ஆபீசரான சாம் பேக்கர் அந்த இடத்துக்கு வர்றாரு ஜான் நைவன்ஸ் எங்க நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படிங்கிற பயத்துல சாம் பேக்கரை கொண்டுடுறாரு டாம் அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு இப்ப பாத்தீங்கன்னா சாம் பேக்கரை கொன்னது டாம் தான் அப்படிங்கிற மாதிரி ஜான் நைவன்ஸ் கேஸ் ஃப்ரேம் பண்றாரு டாம் இந்த கொலையை தான் பண்ணலை அப்படிங்கிறதையும் எஃபிஐ ஏஜென்ட்ஸ்கிட்ட தான் கொள்ளையடிச்ச பணத்தை ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணி இவர் நினைச்ச மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை லியாம் நீசனோட சட்டிலான ஆக்டிங்கும் இவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் தான் இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கான ஒரு ஹோல்டிங் ஃபேக்டரா இருக்கு லியாம் நீசன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மேரேனா இருந்துட்டு அதுக்கப்புறமா எதுக்காக வந்து பேங்க் ராபராக மாறுறாரு அப்படிங்கிற ஒரு ரீசனிங் வந்து சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்துச்சு ஜெஃப் டோனவன் பார்த்தீங்கன்னா சியான் மேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோல்ல ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட ரோல் சின்னதாக இருந்தாலும் நிறைவான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய டிவோர்ஸ் செட்டில்மெண்ட்டில் அவரோட ஒய்ஃப்க்கு அப்பார்ட்மெண்ட்டும் இவருக்கு அவங்க வச்சிருந்த டாகும் செட்டில்மெண்ட்டாக வரும் இவர் போகிற இடத்துக்குலாம் அந்த டாகை வந்து கூட்டிட்டு போற அந்த சீக்வன்ஸஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்குமே ஒரு மீடியாவுக்கரான ஒரு டைரக்ஷன் தான் நம்மளால பார்க்க முடியும் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினா என்னன்னு தெரியல படத்தோட பிளாட்டும் சரி அதில் நடக்கிற சீக்வன்சஸும் சரி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கூட சிஜிஐ தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப அப்சர்டா இருந்துச்சு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துல இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு புதுசான ஒரு கான்செப்டை வச்சு ஒரு ஹெட் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்துல வந்து எதிர்பார்க்க முடியாது இதே மாதிரியான கதை காலத்துல லியாம் நாலஞ்சு படம் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல அவர் பெருசாக வந்து டிஃப்ரெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமா வந்திருக்கு இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஹானஸ்ட் தீஃப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்